அம்மா பர்வதம் அவங்க தான் என் தொடர்பு கொண்டாங்க. அவங்களுக்கும் இந்த நீராலையில் கலந்து கொண்டிருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், தெரிந்தும் தெரியாதவர்களுக்கும், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு செஷனை வந்து நம்ம சந்திக்கிறது எனக்கு தான் ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறு குழந்தையா தான் இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீலு. எதுவும் நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இந்த ஃப்ளோல தான் வந்து நான் வந்திருக்கேன். என்ன விட அனுபவம் மிக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, உயர்ந்த ஞானம் பெற்றவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் அந்த சபையில எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம டெஸ்டினி ஆஃப் சோர்ஸ், அந்த டாக்டர் மைக்கேல் நியூட்டன் எழுதிய அந்த புத்தகத்தில் உள்ள சுருக்கத்தை தான் பார்க்க போறோம். ரொம்ப அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை அத்தனையும் நம்ம பார்க்கணும்னா அந்த ரெண்டு மணி நேரம் கூட பத்தாது. நான் அது ஒரு அதை ஓரளவு அதை வந்து நான் வீடியோவா போட்டிருக்கேன். அதுலயும் நம்ம ரொம்ப டீட்டெயிலா அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வீடியோ போட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுருக்கம் தான். அதுக்கு முன்னதாக டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர் 40 காலமா இந்த மாஸ்டர் ஆஃப் ஹிப்னோதெரபி, அப்புறம் கவுன்சிலிங், ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அதுல அவருக்கு கிடைச்ச இந்த அனுபவங்களை, இந்த அவர் ரிக்ரேஷன் செய்யக்கூடியவரு, அதன் மூலயமா கிடைச்ச அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் வந்து அவர் டாக்குமெண்ட் செஞ்சிருக்காரு. அதுதான் வந்து இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் நம்ம படிச்சோமா நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மர்மம்லாம் கொஞ்சம் தெளிவாயிரும். நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வந்துடும், ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துடும். முக்கியமா என்ன சந்தோஷம் வந்துடும்னா, நிறைய பேர் நம்மளுடைய ஆன்மீக குருமார்கள் சொல்றதுதான், நம்ம இந்த உடல் இல்ல, மனம் இல்ல அப்படின்னு அம்மா சொன்னாங்களே, குருமார் சொன்னதா, அதை வந்து நம்மளால உணர முடியும். அந்த புத்தகத்தோட நம்ம படிக்கிறது வந்து புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்காது, அது கூட சம்பாஷணம், உரையாடல் பொருந்ததா இருக்கும். இன்னொரு ஆத்மா கூட உரையாடுற மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என் வாழ்க்கையில ஏன் அந்த மாதிரி நடக்குது, இப்படிப்பட்ட வேதனை, மோசமான துயரம், சம்பவம், சுத்தி நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் ஓரளவு புரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நிம்மதியா தூங்கி எழுந்திருப்போம். இது நம்ம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, நம்ம செஞ்ச கருமா, இதெல்லாம் வந்து நல்லா இன்னும் நல்லா ஆழமா புரியும். ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கும். இன்னைக்கு நம்ம டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்துல டாக்டர் மைக்கேல் நியூட்டன் சில தலைப்புகள்ல அவரு நிறைய விஷயங்களை பதிவிட்டிருக்காரு. அதோட சாரத்தை அவரு கடைசியா இந்த புத்தகத்துல எல்லாம் கேஸ் ஸ்டடி எல்லாம் போட்ட பிறகு கடைசியா ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அவருடைய பார்வையில இந்த கேஸ் ஸ்டடிஸ் பத்தியும், இந்த ஆன்மீக வாழ்க்கை பத்தியும் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதை முன் வைத்துட்டு அப்புறம் நம்ம இந்த புத்தகத்துல உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் வந்து என்னைய வந்து ரொம்ப ஈர்த்திருந்துச்சு, கடைசியா அவர் சொன்ன விஷயங்கள். அதை வந்து நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு மணி நேரம் போதுமான எனக்கு தெரியல, ஏன்னா நான் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவு விஷயம் அதுல இருக்கு. இந்த அவர் சொன்ன விஷயங்களை வந்து அந்த சுருக்கத்தை இப்ப நம்ம வந்து உங்களுக்கு முன்வைத்து அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர் அப்ப என்ன பத்திய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். அப்ப அதுல அதை நம்ம பாத்துக்கலாம், சரிங்களா? சரி, இப்ப அவருடைய அந்த ஒட்டுமொத்த விஷயத்துல இந்த ஆன்மீக பாதையை பத்தி அவர் சொல்றாரு. அவரும் நிறைய மெடிடேஷன் செய்யக்கூடியவரு. நான் அதுல பார்த்த வரைக்கும் என்னன்னா, டாக்டர் பிரைன் வாய்ஸ், டாக்டர் சகுந்தலா மோடி, டாக்டர் ரேமன் மோடி, அப்புறம் டாக்டர் மைக்கேல் நியூட்டன், இவங்க எல்லாமே ஆன்மீகத்துல நல்லா ஆழ்ந்து இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இதெல்லாம் கை வரப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாமே மெடிடேஷன் செய்யக்கூடியவங்க, அது வந்து அங்கங்க அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஆன்மீக பாதையை பற்றி, ஆன்மீக வாழ்க்கையை பற்றி டாக்டர் மைக்கேல் நியூட்டன் சொன்ன விஷயங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். பூமிக்கு வருவது நம் வீட்டிலிருந்து ஒரு புதிய நாட்டுக்கு சுற்றுலா போவது போல. சில விஷயங்கள் பரிச்சயமாக இருக்கும், பல விஷயங்கள் வினோதமாக இருக்கும். நாம் நமது உண்மையான வீடு அன்பு கடந்த அமைதியும் பூரண அன்பும் அரவணைப்பும் கொண்டது. அதுதான் அந்த ஆத்மலோகம் அது சொல்றாரு. அங்கிருந்து பிரிந்து வந்தவுடன் இவையெல்லாம் நம்முடன் இன்றைக்கு இல்லை. பூமியில் பல வன்முறைகளுடனும் எதிர்ப்புகளுடனும் கோபத்துடனும் துக்கங்களுடனும் நாம் போராட வேண்டியுள்ளது. அதாவது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, சந்தோஷத்தையும்
அன்பையும் தேடும் போது இதையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. நமது அடையாளத்தை எப்போதும் இழக்கக்கூடாது. இங்கு வாழ்வதற்காக நாம் தர்ம குணங்களையும் இழக்கக்கூடாது, நமது வாழ்வுக்காக பிறரை அழிக்கவும் கூடாது. இங்கு வாழும்போது பூரணத்தின் அர்த்தத்தையும் பூரணத்தின் மகத்துவத்தையும் புரிந்து கொள்வோம். இன்னொரு வாழ்க்கைக்கு முன்னர், அதாவது இன்னொரு பிறவிக்கு முன்னர், வாழ்க்கைக்கு முன்னர் தைரியத்தையும் பொறுமையையும் தன்னடக்கத்தையும் வேண்டினோம். இங்க வர்றதுக்கு முன்னா இதுதான் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. விழிப்புணர்வுடன் கூடிய வளர்ச்சி மிகவும் அவசியம். இதுவே நமக்கான சோதனை. இதில் தேர்ச்சி பெறுவதே நமது நோக்கம். மறுவாழ்வு, அதாவது ஆஃப்டர் லைஃப் என்பது சுய எண்ணங்களை பரிசுத்தமாக்கும் நிலையாகும். பூரணமாகாத நிலையில் பிறவி பல எடுக்கும் ஆத்மாக்கள் அதை பற்றிய கேஸ் ஸ்டடிஸ் இதையெல்லாம் நிரூபிக்கின்றன. ஆத்மலோகம், அதாவது ஸ்பிரிட் வேர்ல்ட், தர்மம், நேர்மை, குதூகலம், அன்பு நிறைந்த லோகம். நம் நினைவுகள் எல்லாம் நம் ஆழ் மனதில் புதைந்துள்ளன, மறைக்கப்பட்டுள்ளன. இவற்றை இப்னோசிஸ், தியானம், பிரார்த்தனை, யோகா, கனவுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். நமது ஆன்மீக குருமார்கள் நமது கர்ம வினையை களையவும் நமக்கு பல சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணுகிறார்கள். தன்னிலை மறந்த காரணம், அது நாம் யார் என்ற நிலையை மறந்ததுதான் இன்றைய நிலைக்கு காரணம். இன்றைய நிலையில் நாம் ஏதோ ஒரு போதையில் மூழ்கிய மன நிலையில தான் நாம் இருக்கிறோம். அது அது இன்னைக்கு நம் நம் நிலையை மறந்ததற்கான காரணம். அதாவது மனம் போதையில் இருக்கிறது, அதனால் நாம் யார் என்று அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னு டாக்டர் மைக்கேல் நியூட்டன் சொல்றாரு. தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் தான் அனைவரது நோக்கமும் இருக்கிறது, அது சுயநலம் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நிலையான ஆன்மீக நிலையை உணர கதவு என்றும் திறந்துள்ளது. பூமியில் எதுவும் சரியாகவில்லை, அதனை மாற்றும் சந்தர்ப்பங்கள் நமக்கு நிறைய உண்டு. உடலினால் ஏற்பட்ட ஆணவத்தால், இந்த ஒரு ஆணவம் நமக்கு, இந்த உடல் எடுத்தவுடனே ஒரு ஆணவம் வந்துருது. அந்த ஆணவத்தால் வாழ்க்கை வெறுமையாகி நமது உண்மையான லட்சியத்தை, நோக்கத்தை நாம் மறந்து விடுகிறோம். வாழ்க்கையும் அதன் சம்பவங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல, அது ஒரு வீக்னஸ் இல்ல. வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கிறங்கிறது அதான் பலம் அப்படின்னு சொல்றாரு. இறப்புக்கு பின் நமது குணங்களும் பண்புகளும் தான் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. நம்ம இங்க இறந்த பிறகு, ஆத்மலோகம் சென்ற பிறகும் கூட அங்க நம்மளுடைய இந்த குணங்களும் பண்புகளும் தான் அங்கு மதிப்பீடு செய்யப்படுகின்றன. மற்றவருக்கு என்ன செய்தோம் என்பதே முக்கிய கணக்கு. இதுல அவர் சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான், நம்ம மித்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆழ்ந்த அமைதியே மிகவும் அவசியம். எனது தொடர்ந்த தியானங்களும் தேடல்களும் தான் எனது ஆன்மீக விழிப்புணர்வுக்கு காரணம் அப்படின்னு டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அந்த லெவல அழகா சொல்லியிருக்காரு. ஆன்மீகம் என்பது தனிநபர் தேடல். நாம் வாழ்க்கையில் தவறு செல்லும் போது கூட பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நமக்கு வாழ்க்கையில் அனைத்திற்கும் சுதந்திரம் உண்டு. அதுல நிறைய சொல்லியிருப்பாங்க, இந்த ஃப்ரீ வில் பத்தி சொல்லியிருப்பாங்க. சுயமாக முடிவெடுக்கும் வாய்ப்பு உண்டு. நமது வாழ்க்கையில் எடுத்த முடிவுகளுக்கு நாமே பொறுப்பு ஏற்க வேண்டும். பிறரை குறை கூறுவதில் அர்த்தம் ஏதும் இல்லை. நமது லட்சியத்தை அடைவதற்கு பிறருக்கு உதவிகளும் நீட்ட வேண்டும், உதவிக்கரம் கொடுக்க வேண்டும். பிறருக்கு உதவும் போது உண்மையில் நமக்கு நாமே உதவி கொள்கிறோம். உங்களுக்கு கிடைத்த உடல் தானாகவே வந்தது அல்ல, நீங்களே தேர்ந்தெடுத்தது. அதனால் நீங்கள் சூழ்நிலையின் கைதி அல்ல. நமது உள்ளே இருக்கும் தெய்வீகத்தை உணர வேண்டும். இதற்கு தடையாக இருப்பது நமது சுயநலமே. நாம் உண்மையில் நமது ஆத்மாவோடு தனிமையில்தான் இருக்கிறோம். இருந்தும் தன்னை அறியாதவர்கள் எப்போதும் தனிமையை உணர்கிறார்கள். நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே நம்ம ஆத்மாவோடு இருக்கிறதுனால அதான் நம்மளோட உண்மையான நிலை அப்படின்னு சொல்றாரு. நம் ஒவ்வொருவருக்கும் ஆத்ம வழிகாட்டிகள் உண்டு. நமது உள் மனதின் மூலம் அவர்கள் நம்முடன் பேசுவார்கள். அதற்கு நமக்கு என்ன தேவை? அதற்கு நம் மனம் திறந்ததாக இருந்தால், அந்த ஆற்றல் நிறைந்த மனமாக இருந்தால்
நாம் அவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும், அவர்களும் நம்முடன் தொடர்பு கொள்வார்கள். வாழ்க்கையில் எதுவுமே விபத்து அல்ல, எதுவுமே ஆக்சிடென்ட் அல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாம் கர்மா, கடவுள் விருப்பம் என்று எதுவும் செய்யாமல் இருந்து விடுவது கூடாது, அது சரியும் அல்ல. நேர்மறையாக சிந்திக்காமல், அதை பாசிட்டிவா நினைக்காம, பாசிட்டிவிட்டி ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், எதிர்மறையாக சிந்திக்காமல், நெகட்டிவா சிந்திக்காமல், காரணம் அறிந்து செயல்பட வேண்டும். பூரணத்தை நோக்கிய தொடர்ந்த மாற்றமே வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு அவர் என்ன சொல்றாரு, பூரணத்தை நோக்கி இருக்கிறதா வாழ்க்கை. நேற்றைய உலகம் என்று போல் இல்லை, மாற்றங்கள் ஏற்றுக்கொண்டு முன்னே செல்ல வேண்டும். நமது உணர்வை பெருக்க, நமது தவறுகளுக்காக நம்மை மன்னிக்க வேண்டும். நம்மளும் தவறு செஞ்சிருப்போம், அதை நம்ம மன்னிச்சு வாழ்க்கை பயணத்தில் நாம் செய்த முட்டாள்தனத்தை பார்த்தும் நம்மை பார்த்தும் சிரிக்க வேண்டும். வாழ்க்கையில் உள்ள சோதனைகள், வலிகள், வேதனைகள், மகிழ்ச்சி தருணங்களை அனுபவிப்பதற்காகவே இங்கு வந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த ஒட்டுமொத்த ஒரு சாரத்தை வந்து நான் இங்க கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. கடைசியா அவரு இந்த கேஸ் ஸ்டடியில அவர் சொன்ன விஷயங்கள் அதுதான், அவர் சொன்ன இந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அது. இப்பொழுது நம்ம டெஸ்டினி ஆஃப் சோர்ஸ், அதுல அவர் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது அவரோட முதல் புத்தகம் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் தான். அதுல குறிப்பா ஆத்மாக்களை பத்தி பேசியிருப்பாரு. ஆத்மலோகத்துல ஆத்மாக்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த நிலையில இருக்காங்க. நம்ம இங்க பார்ப்போம், நிறைய மனிதர்களை பார்ப்போம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுடைய பார்வையில அவங்களை ஜட்ஜ் பண்ணுவோம், ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, அவங்கள ஆத்திரப்பட்டு நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே இங்க வந்து பல வகையான ஆத்மாக்கள் இருக்காங்க அப்படிங்கறது வந்து அந்த புத்தகம் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கோம். அதாவது யங் சோல் இருக்காங்க, ஆரம்ப நிலை ஆத்மாக்கள் இருக்காங்க, இளைய ஆத்மாக்கள் இருக்காங்க, இன்டர்மீடியட் நடுநிலை ஆத்மா இருக்காங்க, உயர்நிலை ஆத்மாக்கள் இருக்காங்க, இப்படி பல வகையான ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்களை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை முறையை. அதுல நான் அதுல பார்த்த ஒரு விஷயம், அவங்களோட தியாக நிலை எப்படி இருக்கு. உயர்ந்த நிலையில தியாகத்தை, தனக்காக ஒரு சமூகத்துக்கு தியாகம் பண்ணவங்களா இருந்தா அவங்க உயர்நிலை ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதே போல ஆத்மாக்களுடைய நிலையே வந்து ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆத்மலோகத்துல இந்த சோல் குரூப் இருக்கு, ஆத்ம குழு இருக்கு, அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறதும் இன்னும் அங்கெல்லாம் திட்டம் போடுறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து திட்டம் போடுறாங்க, ஆத்மலோகத்துல குழுவோட திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் தான் இங்க நாடகமா நடந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலே இங்க நடக்கிறது வந்து ஒரு நாடகம். ஆத்மா தன்னுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்கும், தன்னுடைய ஆசை சில ஆசைகளை திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த மாதிரி பற்றுனாலையும் இங்க வந்து இந்த நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அங்க ஜேர்னி ஆஃப் சோல் என்ற புத்தகத்துல நம்ம தெரிஞ்சுக்கோம். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு வர்ணத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நிறைய அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்துல சொல்லியிருந்தாரு. அந்த புத்தகத்தோட வரவேற்பு நல்லா சிறப்பாக இருந்ததுனால அடுத்ததாக நிறைய பேர் கேட்டதுனால அவரு டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் என்ற இந்த புத்தகத்தை எழுதினாரு. அதை தழுவி இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அதை தழுவினா அந்த அது முதல் புத்தகம் யார் படிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்கும், எல்லாம் புரியும். எடுத்து கையோட இந்த புத்தகத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கலாம். அப்ப இதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லோரும் இன்னைக்கு வந்து ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய உறவுகளை இழந்ததுனாலதான். இன்னைக்கு நிறைய பார்க்கலாம், அந்த COVID-19 வந்த பிறகு நிறைய பேரு நிறைய மரணங்களை சம்பவிச்சுச்சு. உறவினர்கள்லாம் ரொம்ப பேர் இழந்துட்டாங்க, முக்கியமா கணவன் மனைவி, பெற்றோர்களை இழந்த குழந்தைங்க கூட இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நான் நேரடியா பார்த்திருக்கேன், அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அப்ப அது என் மனசும் பாதிச்சிருக்கு. அது முன்னமே யாராவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா எனக்கே அது வந்து முதல் நடந்திருக்கு. எங்க அம்மாவை நான் இழந்த பிறகு ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேல அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா நம்ம வந்து வெளியிருந்து பார்க்கும்போது அது சுலபமா இருக்கும், நேரடியா நம்ம சம்பவ நேரடியா அதை அனுபவிச்சு பார்க்கும்போது அந்த வழி வேதனை எப்படி வெளியே வருது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மேல நம்ம வந்து அவ்வளவு ஒரு பாசம் இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால எதுவா இருந்தாலும் நேரடியாக சந்திக்கும் போது அந்த வழி இருக்கிறங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தனால யாராவது இந்த மாதிரி ஒரு வழி வேதனை இருந்தாங்களா அவங்களுக்கு என்னால முடிஞ்சது ஒரு ஆறுதல் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து என் மனசுல வந்து ரொம்ப பதிஞ்சே இருந்துச்சு.
ஏன்னா இங்க நடக்கிற நாடகத்துல நமக்கு ஏன் அந்த வேதனை துன்பம் இதெல்லாம் பார்த்தோமோ அதுக்கு நம்ம கர்மாவணையாக இருந்தாலும் மித்தவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி வலிக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படிங்கறது உணரத்துக்காக தான் அந்த வலி வேதனையும் இருக்கு. நமக்கு வயிற்று வலி, தலைவலி, பல்லு வலி இதெல்லாம் வரலன்னா அது எப்படி இருக்கும்? மத்தவங்க பல்லு வலி சரியான பல்லு வலி அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா அது நமக்கு தெரியாம போயிடும். வயிற்று வலினா நமக்கு தெரியாம போயிடும். அது அனுபவிச்ச பிறகு மத்தவங்களுக்கு உடல் ரீதியான வழியாக இருந்தாலும் மன ரீதியான வழியாக இருந்தாலும் அது நம்மளால உணர முடியும். அப்ப கருணை பிறக்கும். நம்ம அவங்க மேல வந்து ஒரு கருணை பிறக்கும், ஒரு அன்பு வரும். இந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையும் நான் படிச்ச பிறகு, நிறைய விஷயங்கள் நான் படிச்ச பிறகு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சு, அன்பும் கருணையும் தான் ரொம்ப முக்கியம். அது ஒண்ணுதான் நம்மளுடைய பிறவி தலையை கூட அறுக்க முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் பாத்தீங்களா, டாக்டர் மைக்கேல் நிட்டன்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நாம் பிறருக்கு என்ன செய்கிறோம் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் கணக்கில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இங்க இங்க அவரு கொடுத்த மொத டாபிக்ஸ் என்னன்னு சொன்னா மரணம், துயரம், ஆறுதல், டேத், கிரீஃப், இதை பத்தி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு உறவினர்களை இழந்த பிறகு நம்ம மட்டும் அவங்களை நினைச்சுக்கிட்டு இல்ல, அந்த இறந்த அந்த உடலை விட்ட அந்த ஆத்மாக்குள்ள நம்மளை நினைக்கிறாங்க, அவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல துடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து இந்த ஒரு இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதாவது எப்படி எல்லாம் ஆறுதல் சொல்றாங்க அவங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு நாலஞ்சு டெக்னிக்ஸ், அந்த ஆத்மாக்கள் கையாளுற அந்த டெக்னிக்ஸ வந்து அவர் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, அவரு ரிக்ரேஷன் செய்யும் போது ரொம்ப ஆழ்நிலைக்கு கொண்டு போய் அவரு பொதுவாகவே சூப்பர் கான்சியஸ் லெவலுக்கு அவரு ஒரு நபரை வந்து கொண்டு செல்ல முடியும். எல்லோரும் பொதுவா ஒரு மேலோட்டமான நிலைக்கு, அதாவது போன பிறவியில வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் தான் அவங்க கொண்டு போக முடியும். ஆனா இவரோட ஸ்பெஷலிட்டி என்னன்னு சொன்னா சூப்பர் கான்சியஸ் மைண்ட், அந்த நிலைக்கு வந்து அவர் கொண்டு போக முடியறதுனால, அந்த ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்ததுனால ஆத்மலோகத்துல என்னதான் நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் அப்படி புட்டு புட்டு எல்லாத்தையும் வந்து அவர் கிளைண்ட் மூலமா அவர் வாங்கிக்கிட்டாரு. அதுதான் இதுல வந்து, அப்ப இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்ன உள்ள பிறவியில இறந்துட்டு தானே வந்தாங்க, இறந்துட்டு தானே இப்ப நம்ம கூட போன ஒரு பிறவியில வந்து அந்த உடலை விட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த பிறவியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு முன்ன வாழ்ந்த அந்த பிறவியில இறக்கும் போது என்ன நடந்துச்சு, இறந்தோன்னே என்ன நடந்துச்சு, நீங்க உடலை விட்டோட நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் அவர் ரொம்ப ஆழமா கேட்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படிலாம் வந்து உறவினருக்கு நான் வந்து ஆறுதல் கொடுத்தேன், என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுலதான் வந்து ஒரு முறை டெக்னிக்ஸ் எப்படி அந்த ஆத்மா ஆறுதல் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஆற்றலை அந்த எனர்ஜிய சக்தியை வந்து உடலோட தன்னோட உறவினர்கள், அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்களுக்கு அவங்களுடைய ஆற்றலை அந்த ஒரு உறவினருக்கு செலுத்தி அவங்க வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஒரு முதுகு தண்டு வழியாவும், காது வழியாவும், அதாவது இப்ப ஒரு கணவன் வந்து தன்னோட மனைவியை வந்து ஒரு இடத்துல அவர் கன்னத்துல முத்தம் கொடுப்பாரு, எப்போதும் கன்னத்துல முத்தம் கொடுப்பாரு, நெத்தில முத்தம் கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு உணர்வு வச்சுக்கோமே, ஒரு விஷயம் வச்சுக்கோமே. அது மூலியமா அதே மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு உடல் பகுதியில வந்து அந்த எனர்ஜியை செலுத்தி, முக்கியமா எங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எங்க கூட இருக்கோ அந்த இடத்துல அவங்களோட எனர்ஜியை செலுத்தி ஆறுதல் கொடுக்குறாங்க. அடுத்தது சில பொருள்கள் மூலியமா ஆறுதல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க அணிஞ்சிட்டு போன அந்த இறந்த நபர்கள் அணிஞ்சிட்டு போன சட்டை துணிகளா இருக்கலாம், மோதிரமா இருக்கலாம், நகைகளா இருக்கலாம், இது மூலியமா ஆறுதல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. கனவு மூலியமாக அவங்க வந்து ஆறுதல் கொடுக்குறாங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு நடக்கும், உறவினர்கள் இழந்தவங்களுக்கு வந்து கனவு மூலியமாக அவங்க உறவினர்கள் வந்து ஆறுதல் கொடுப்பாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அவங்களுடைய ஒரு முறை ஆறுதல் சொல்றதுக்கு, நான் நல்லா இருக்கேன் தப்பரு, என் உடல் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் இன்னும் இருக்கேன் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நமக்கு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, உடல் தான் அழிஞ்சிருச்சு, நாங்க இன்னும் இருக்கோம், நீயும் அதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கனவு மூலியமா தொடர்பு கொள்வாங்க. கனவு மூலியமாக சக்திகள் ஆற்றலை அனுப்பின ஒரு முறை கூட அங்க இருக்கு. இன்னும் சில வேலைகள்ல வந்து குழந்தைகள் மூலமா, ஒரு பிள்ளை இருக்கு, அப்பா இறந்துட்டாரு, மனைவிக்கு ஆறுதல் சொல்ல பாக்குறாரு. அதாவது இதுல முக்கியமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உறவினர்களை இழந்தவங்க கொஞ்சம் அமைதியாக தெளிவு மனத்தெளிவோட அப்படியே இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஆறுதல் கிடைச்சோம். எப்படின்னு சொன்னா அந்த இறந்த இருக்காங்களே அவங்க அந்த ஆறுதலை வந்து எனர்ஜியா செலுத்திடுவாங்க.
பதற்றத்துல ரொம்ப துயரத்துல இருக்கும்போது அவங்க தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வீட்டுல உள்ளவங்களை தேடுறாங்க. இந்த ஒரு நான் ஒரு கேஸ் தேடி படிக்கும் போது அதுல சேரா அப்படின்னு ஒரு குழந்தை இருப்பாங்க. மனைவி கணவனை இழந்துட்டு ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. அவங்களால இவர் தொடர்பு கொள்ள பார்ப்பாரு, ஆனா முடியாது. எவ்வளவு முயற்சி செய்வாரு, முடியாது. அப்ப என்ன செய்வாரு, தன்னோட குழந்தை மூலியமா, ஏன்னா குழந்தைகிட்ட அவர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு எப்போதும் கிச்சு கிச்சு முட்டி விளையாடுவாரு. அதே போல என்ன செய்யறாரு, அந்த தன்னோட குழந்தைகிட்ட போய் கிச்சு கிச்சு முட்டுறாரு. அப்ப அந்த குழந்தை வந்து அம்மாட்ட சொல்லுதுமா, அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிச்சு கிச்சு முட்டினாருமா, என்கிட்ட விளையாண்டாருமா, அப்பா இன்னும் நம்மளை விட்டு போலாமா, இங்கதாம்மா இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. இதே போலதான் ஒரு மோதிரம், கணவன் அணிஞ்ச அந்த மோதிரத்தை வந்து அவங்க எடுத்து பார்க்கும் பொழுது அதன் மூலியமா வந்து அவரு அவங்க கணவர் ஆறுதல் கொடுப்பாரு மனைவிக்கு. அப்புறம் சில சூழல்கள் மூலமா சில பேருக்கு வந்து ரோஜா பிடிக்கும், கணவன் வந்து அதிகமா ரோஜா வாங்கி கொடுப்பாரு மனைவிக்கு வச்சுக்குமே, அந்த வாசமா வந்து அவங்களுக்கு பிடிக்கும். முக்கியமா வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரோஸ் பிடிக்கும், அதுல ஒரு சிறப்பான ஒரு மனம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ரோஸ் மனத்தை வந்து வெளியாக்கி, நான் இருக்கேன், நான் தான் அது, நான் உன் கூட தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்ற சூழ்நிலைகள், அதாவது சூழல் மூலமா அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியா, நிறைய கேஸ் ஸ்டடி இருக்கு, அதுல ஒன்னு ரெண்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு தெரியாதவர்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸா வந்து கூட ஆறுதல் சொல்லுவாங்க. இது இந்த ஒரு கேஸ் ஸ்டடி படிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. எப்படி சொன்னா, ஒரு 60 வயசு உள்ள டைரக்ட் அப்படின்னு ஒரு நபரு, அவரு வந்து இறந்துடுறாரு, மன்னிக்கணும், அவருடைய மகள் 4 வயசா இருக்கும்போது இறந்துடுறாங்க. ஜூலியா அப்படின்னு ஒரு மக 4 வயசா இருக்கும்போது திடீர் மரணம் அவங்களுக்கு ஏற்பட்டுருது. இந்த இழப்புல ரொம்ப சோகமா இருந்து மனைவியோட அவரு, இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை, இப்படியே இருக்கும்போது அதன் பிறகு மனைவியும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தாலும் மனைவி வந்து கேன்சர்ல இறந்துடுறாங்க. 20 வருஷத்துக்கு பிறகு, அதாவது மக 4 வயசுல இறந்துட்டாங்க, அதன் பிறகு 20 வருஷம் கழிச்சு மனைவியும் இழந்துடுறாங்க கேன்சர் நோயில. அப்ப அவர் ரொம்ப தனிமையில, ரொம்ப விரக்தியில, இந்த சோகத்துல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்காரு. அந்த பார்க்ல அவர் இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்து சோகத்துல இருக்காரு. வாழ்க்கையை இழந்த அவர் அந்த சோகத்துல மகளோட, இன்னும் வந்து அவர் மனசுல வந்து தன்னோட மகள், 4 வயசுல இருந்த மகளோட அந்த துக்கம் வந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள அப்படி அவர் உட்காந்து இருக்கும்போது தூரத்துல இருந்து அவருக்கு வந்து தன்னோட மகள் மாதிரியே ஒரு 20 வயசு உள்ள ஒரு பெண்ணு அங்கிருந்து வர்றத அவர் பாக்குறாரு. அவருக்கு தன்னோட மகள் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அந்த பெண்ணு வந்து அப்படியே வந்து பெஞ்ச்ல பக்கத்துல உட்காந்து ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிட்டு, நாங்க உட்காரலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, உட்காருங்க அப்படின்னு சொன்னா, அவர் அவங்க உட்கார்ந்த பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசும் பொழுது ஒரு தாய் மகள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நல்லாவே அவர் வந்து உணர்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க சொல்றாங்க, என்னை பத்தி ரொம்ப காலமா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்கப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா தான் இருக்க போயிட்டு வரேன்னு அவங்க போயிடுவாங்க. அப்ப இந்த ஒரு சம்பவத்தை சொல்லும் போது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அது ஆத்மாக்கள் தன்னுடைய உறவினர்களை எப்படியெல்லாம் ஆறுதல் சொல்ல துடிக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நம்ம கவலைப்படாம நம்ம ஆறுதல் அடையணும்னு அவங்க விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல தெரியுது. சோ அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் வந்து இந்த மரணம் துயர் ஆறுதல்ங்கிற ஒரு தலைப்பு வந்து முன்னுக்கு அவர் வந்து கொடுத்திருந்தாரு. அடுத்தது வந்து இந்த பூலோகத்துல விட்டு போகாம இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க, அந்த ஏர்த்லி ஸ்பீரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. எல்லோரும் அதை என்ன பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆவிகள் பேய்கள் இப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு, ஏன் வந்து அவங்க வந்து இங்க விட்டு போல அப்படின்னு சொன்னா, பற்று உள்ள ஆத்மாக்கள். ஒரு விஷயம், ஒரு 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 இடம், ஒரு நபர், இல்லைன்னா ஒரு சம்பவம், இது மேல அவங்களுக்கு ரொம்ப பற்று, அதை விட்டுட்டு போக முடியாதனால அவங்க இங்கேயே இருக்காங்க. அவங்களதான் வந்து நம்ம சில வேலைகளை ரொம்ப காலமா இங்க இருக்காங்க, 400 ஆண்டுகள் இருக்கிறவங்க கூட இருக்காங்க. இந்த 400 ஆண்டுகள் இருக்கிறவங்களுக்கு இங்க இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 40 நாள் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல். அவங்களுக்கு 400 ஆண்டுகள் இங்க இருக்கிறது 40 நாள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஆத்மாக்கள் இங்க போகாம இங்க இருக்கிற ஆத்மாக்கள், அதாவது நம்மளோட வழிகாட்டிகள் இருக்காங்களே, வழிகாட்டிகள் மாஸ்டர்ஸ் இவங்கலாம் இருக்காங்க. இவங்க எதுவுமே நம்மளை வந்து கட்டாயப்படுத்துறதே இல்லை. இந்த பூலோகத்திலும் சரி ஆத்மலோகத்திலும் சரி நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு.
சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆத்மா அங்க வந்து நாங்க இருக்க போறேன், நான் கொஞ்ச நாள் அங்க இருக்கணும், நான் வரமாட்டேன், ஆத்மலோகத்துக்கு வரல அப்படிங்கறத வந்து அவங்க முடிவெடுத்த பிறகு யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனாலும் அவங்க தயாரான பிறகு அவங்கள அழைத்து செல்ல சில குருமார்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள என்ன சொல்றாங்கன்னா ரீடீமர் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா த ரீடீமர் ஆஃப் லாஸ்ட் சோல் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு நிலைக்கு நான் பரவாயில்ல இப்ப திரு அவங்க வந்து கூப்பிடுவாங்க, ஒரு காலகட்டம் வந்து கூப்பிடுவாங்க, நம்ம போலாமா, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னா சரி ஓகே நீ கொஞ்ச நாள் கழிச்சு வர, நான் வர மறுபடியும் வந்து உனக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இத வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவருடைய இடத்துல நடந்த ஒரு விஷயத்த கூட பார்த்திருக்காரு. ஒரு அவருடைய வசிக்கிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு மலைச்சரிவு நடந்திருக்கு. அந்த மலைச்சரிவு நடந்தோடனே அது ஒரு ஆக்சிடென்ட், மலைச்சரிவு ஒரு ஆக்சிடென்ட். அப்ப அந்த ரோட்டுல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் உருவம் தெரியுது, ஒரு காரை வந்து, அதாவது இந்த யார் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா டாக்டர் மைக்கேல் நியூட்டனோட ஒரு அண்டை வீட்டுக்காரர் சொல்றாரு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் போகும்போது ஒரு பெண்ணு வந்து அழுந்துகிட்டு உடைகள் இல்லாம ஓடுறாங்க, அவங்க வந்து காரை மறைச்சாங்க, நானும் காரை நிறுத்திட்டோம், அவங்களை கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இளைஞர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு, அவரை வந்து காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். கடைசியில பார்த்தா அந்த நபர் யாருன்னு பார்த்தா, இந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த யாருன்னு பார்த்தா அந்த உருவம் வந்துச்சுல, ஒருத்தவங்க வந்து ஒரு பெண்ணு கூப்பிட்டாங்களே அவங்களோட மகன் தான் அது. அப்ப சில வேலைகளை வந்து இங்கேயே இருக்காங்க, சில பேர் காப்பாத்துறது கூட இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஸ்டடியில வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு பற்று, அதிகமான பற்று, இல்ல சில பேர் கைவிடப்பட்டிருப்பாங்க. அதுல இதுல ஒரு கேஸ் ஸ்டடி எப்படின்னா, இங்கிலாந்துல எலிசபெத் அப்படிங்கிறவங்க 1897 வாழ்ந்தவங்க, 5 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு கணவன் வந்து விட்டுட்டு போறாரு. அவங்களுக்கு கணவனை மட்டும்தான் நம்பி இருக்காங்க அந்த காலத்துல. 1800 நம்ம பார்த்தோமா பெண்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அவங்க சொந்த வாழை செய்யறதோ அந்த மாதிரி எல்லாம் கணவனை முழுமையாக நம்பிதான் இருப்பாங்க. அப்ப அந்த சூழ்நிலை கணவன் வந்து நான் உன் கூட இருந்து நான் ரொம்ப என்னோட சுதந்திரத்தை இழந்துட்டேன், நான் வந்து உன்னை விட்டுட்டு போக போறேன், வேணாவே நீ வேணாவே வேணாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் வெளியே போய் சுதந்திரமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க காலில் உளுந்து கெஞ்சி எவ்வளையோ கேட்கறாங்க. ஆனா அவர் வந்து எட்டி உதச்சிட்டு அவங்க படியில உளுந்து அவர் போயிடுறாரு. இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை விட்டுட்டு போயிடறோன்னு அவங்க தனி மரமா இருக்காங்க. 1919 ஒரு இன்ஃபுளுன்சா நோய் வந்து இறந்துடுறாங்க. ஆனால் இருந்தாலும் கணவன் மேல வச்சு அந்த பற்று, அதனால வந்து அவங்க அந்த பங்களாவிலேயே இருந்துடுறாங்க. அங்கே இருந்து நிறைய பேர் அந்த பங்களாவை வாங்க வரும்போது அவங்களை வந்து பயமுறுத்தி வாங்க விடாம செய்யறாங்க. ஏன்னா கணவன் மறுபடியும் வருவாரு, ஏதோ ஒரு வகையில வருவாரு, நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம ஏர்த்லி ஸ்பிரிட்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது பந்த பாசம் பற்றுனால இங்க மாட்டிக்கிறவங்க. அதுவும் பொதுவா வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, இளைய ஆத்மாக்கள், அது பிகினர் சோல், யங் சோல் சொல்லலாம். இங்க வந்து ஒரு குறைந்த பிறவிகள் எடுத்தவங்க, குறைந்த பிறவிகள் எடுத்தவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்காது, அந்த 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 பற்று அதிகமா இருக்கும், அதுல மாட்டிக்கிறவங்க தான் எங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நல்ல மெச்சட்டான சோல்னா இங்க இருக்க மாட்டாங்க, அவங்க உடனடியா ரொம்ப சீக்கிரமா போயிடுவாங்க, எதுக்குமே அவங்க பற்று இல்லாதவங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பார்த்தோமா இந்த இளைய ஆத்மாக்கள் தான் இங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தெரியுது. அடுத்தது பார்த்தோமா அடுத்த ஒரு டாபிக் என்னன்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிஸ்டோரேஷன், ஆன்மீக ஆற்றல் மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஆத்மாலாம் இங்க வாழ்க்கையை முடிச்சிட்ட பிறகு ரொம்ப டயர்டா போறாங்க, அப்பா என்னடா வாழ்க்கை இது, உடலாலும் மனதாலும் இவ்வளவு வலி வேதனையா, ரொம்ப சோர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போகும்போது அவங்களுக்கு ஆத்மலோகத்தை சிகிச்சைகள் கொடுக்கப்படுகின்றன. அதுதான் வந்து இந்த ஒரு சாப்டர்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட சிகிச்சைகள் அப்படின்னு முறைகள் பார்த்தோமா, சூழப்பட்ட ஆற்றல், அது சூழ்ந்த என்வலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் இந்த ஆற்ற இந்த சிகிச்சைகள் அதிகமா யார் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோமா வழிகாட்டிகள் செய்யறாங்க. ஆனா முதல்ல வந்து ஒரு ஆத்மா அங்க போன பிறகு முதல் சிகிச்சை அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் செய்யறாங்க அப்படிங்கறது வந்து இந்த சாப்டர்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல முதல்ல நம்ம வந்து பார்த்தோமா வழிகாட்டிகள் என்ன செய்வாங்கன்னா சக்தி வாய்ந்த ஆற்றலை வந்து அனுப்புவாங்க. வருகின்ற அந்த ஆத்மாவுக்கு, ஆத்மலோகத்துக்கு வருகின்ற ஆத்மாவுக்கு சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் அனுப்புறாங்க. அப்புறம் இந்த ஃபோக்கஸ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆற்றல்
சக்திகளை வந்து குறிப்பிட்ட ஒரு சில பாகங்களுக்கு அனுப்புறாங்க. எந்த இடம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல, அதாவது இங்கிருந்து நம்ம வந்து இந்த பூத உடலை விட்டுட்டாலும் இந்த சூட்சும சரீரத்துல வந்து இந்த பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த நினைவுகள்லாம் மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறதுனால அந்த சூட்சும சரீரத்துலாம் அது வந்து பதிஞ்சிருக்கு. அங்க போனோன்னா அவங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில எங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த ஆற்றலை செலுத்தி அவங்க சிகிச்சை செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சில வேளைகளை அவசர சிகிச்சை, எப்படி இங்க வந்து எமர்ஜென்சி ரூம் போனா நமக்கு, அதாவது நேரா கவுண்டர்ல போயிட்டு நம்ம பதிவு பண்ணிட்டு அப்புறம் நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம், மெதுவா சிகிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னும் அவசர சிகிச்சை இருக்குல்ல, நேராவே எமர்ஜென்சிக்கு ரூம் போறலாம், அதே போன்ற கேஸும் இருக்கு. அந்த மாதிரி உள்ள இந்த கேஸுங்களுக்கு, அது குறிப்பா ஒரு வாகன விபத்துல இறந்துடுறாங்க, ஒரு ஒரு ட்ராஜடி ட்ராமா அந்த ஒரு நிலையில போறவங்களுக்கு இந்த வழிகாட்டிகள் என்ன செய்யறாங்க, உடனடி சிகிச்சை கொடுக்குறாங்க. உடலுக்கும் அது சூட்சும சரீரத்துக்கும் மனசுக்கும் அவங்க வந்து உடனடி சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரீஜெனரேட்டிங் செவியர்லி டேமேஜ் சோல், மறு உருவாக்கம், அது மோசமாக பாதிப்படைந்த ஆத்மாக்களுக்கும் அங்க வந்து சிகிச்சை கொடுக்கப்படுது. இந்த மோசமா பாதிப்படைந்த ஆத்மான யாருன்னு சொன்னா, நம்ம நிலையில நம்ம நினைப்போம் அவங்களுக்கு ஏதோ பெருசா நடந்துருச்சு அப்படின்னு நினைப்போம், அது இல்ல. இவங்கெல்லாம் வந்து மித்தவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுத்தவங்க, கொடூரமான செயல்களை செஞ்சவங்க, ரொம்ப மோசமான புத்தி கொண்டவர்கள், அசுரர்கள் மாதிரி அந்த நிலையில போறவங்களுக்கும் அங்க சிகிச்சை இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு செயலை செஞ்சுட்டு வராங்களே அவங்களுக்கு அங்க சிகிச்சை என்ன சொல்றாங்க, அவங்கள மறு உருவாக்கம் செய்யறாங்க. மோசமா பாதிப்பு உள்ள இந்த பாதிப்படைந்த ஆத்மாக்களை மறு உருவாக்கம் செய்யறாங்க. அசுத்தம் அடைந்த அந்த ஆத்மாக்களுக்கு, கொடூர செயல் புரிந்த ஆத்மாக்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தனி ஒரு இடத்துக்கு கூட்டி போயிடறாங்க, தனி ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றன. அதாவது இந்த மாதிரி சொர்க்க நரகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இதை பார்க்கும் போது எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. ஒரு தனி இந்த மாதிரி மோசமான மத்தவங்களுக்கு கொடூரத்தை செஞ்ச ஆத்மாக்களை தனி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. அங்க இந்த வன்முறையால வன்முறை செய்யணும் உடல் எடுத்து வந்த இவங்களுக்கு அங்க வந்து சிகிச்சை கொடுக்கப்படுது. என்னன்னா அவங்களுடைய இந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அழிக்கப்படுகிறது அந்த இடத்துல. இவங்களெல்லாம் அங்க தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து அழிக்கிறாங்க. இந்த இந்த இடத்தை வந்து என்ன சொல்றாங்க, சிட்டி ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நிழல் நகரம். இந்த 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 இடத்தை பாக்குறதுக்கு ஒரு கருப்பு கடல் மாதிரி தெரியுமா, ஒரு கருமையான ஒரு தீவு போலவும் அப்படி தெரியுதா வந்து சொல்றாங்க. ஒரு இருளாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு இந்த இடத்துல. வந்து இந்த மாதிரி கொடூர செயல் புரிந்த அவங்களுக்கு மறு சீரமைப்பு, மறு உருவாக்கம் இதெல்லாம் செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவாவே பார்த்தோமா இந்த சாப்டர்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த த்ரீ ஸ்டேஷன் சொல்றாங்க, சிகிச்சையை அளிக்கக்கூடிய மூன்று இடங்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு ஆத்மலோக வாசல், ஆத்மலோகத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்படுது. அது யாரால கொடுக்கப்படுதுன்னா, வழிகாட்டிகள் உறவினர்கள் இவங்க கொடுக்குறாங்க. ஒரு கணவன் வராரு அப்படின்னு சொன்னா மனைவி வந்து அங்க சிகிச்சை கொடுக்குறாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, கேட்டிருக்காங்க, எப்படி வந்து மனைவி இங்க ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கணவன் இறந்து போயிட்டாரு, அங்க வந்து மனைவி எப்படி வந்து சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த ஓவரால் இந்த கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் நான் படிச்ச பிறகு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளுடைய ஒரு பாகம் வந்து ஆத்மலோகத்துல இருக்கு, நம்மளுடைய மூலமான ஒரு பாகம் எப்போதும் அங்க இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பல இடத்துல பிறந்தாலும், இப்ப நம்ம நான் வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் சொல்ல முடியாது, நான் வந்து வேற வேற பிளான்ஸ் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப எப்படிதான் நான் பூலோகத்துக்கு நான் வந்துட்டாலும் என்னுடைய ஒரு பாகம் அங்க இருந்துகிட்டு இருக்கு, வரக்கூடிய உறவினரை வந்து அங்க வந்து வரவேற்க முடியும் அப்படின்னு டாக்டர் மைக்கேல் நியூட்டன் கேஸ் ஸ்டடிஸ் நிறைவே ஜேனி ஆஃப் சோல்ஸ்லயும் சரி டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அங்க வரக்கூடிய அந்த உறவினருக்கு அவங்க அந்த உறவினர்கள் வந்து அவங்க வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், வழிகாட்டிகள் தனியா வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம், கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறோம், அவங்ககிட்ட உட்காந்து பேசுறோம், அந்த மாதிரி அங்கேயும் இருக்கு. அங்க வந்தோன்னே நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் வந்து வழிகாட்டிகள் சிகிச்சை கொடுக்குறாங்க. அடுத்ததாக இந்த குழு, முதல்ல நம்ம வந்து ஆத்மலோக வாசல் பார்த்தோம், அடுத்ததா வந்து ஓரியன்டேஷன், வழிகாட்டிகள் தனியா கூட்டு வந்து நமக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. சில வேளைகள்ல நமக்கு தற்கொலை செஞ்சுட்டு போறவங்க, இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை போறவங்களுக்கு அவங்க வந்து சிகிச்சை கொடுப்பாங்க. அடுத்தது குழுவுல, குழு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவுல இருக்காங்க.
நம்ம பார்த்தோம்னா நம்ம நம்மளுடைய நெருக்கமானவர்கள், நம்மளுடைய அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைங்க இவங்களாம் நம்ம பார்த்தோமா, அவங்க கூட நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான ஒரு பாண்டிங் இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா அந்த குழுவுல உள்ளவங்க தான். அப்ப அங்க அங்க செல்லும்போது அந்த குழுவுல வந்து கொஞ்சம் பேர் இல்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் சேர்த்து இந்த வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த அந்த ஒரு சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரிஸ்டோரேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா சோல் குரூப் சிஸ்டம். அது நம்ம சொன்ன பெரிய அங்க வந்து ஆத்மாலாம் வந்து குழு குழுவா இருக்காங்க, ஒவ்வொரு குழு குழுவா இருக்காங்க. சில வேலைகளை பக்கத்துல உள்ள குழுவுல கூட நம்ம கிட்ட வருவாங்க, ஆனா அவங்க கிட்ட வந்து நம்ம இந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். இந்த அந்த குரூப்ல உள்ளவங்க தான் நம்ம வந்து சோல்மேட்னு சொல்றோம். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில முக்கியமா எதிரியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விஷயத்திலும் நமக்கு வந்து ஆன்மீக நிலையில நம்ம வந்து வளர்ச்சி பெறணுங்கிறதுக்கு உதவி செய்து அவங்க வராங்க. ஆனா நம்ம அவங்கள பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும். எதிரியா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனா உண்மையில அவங்க எதிரி இல்ல, நம்ம ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைய உதவ வந்தவர்கள். உண்மையிலே சொல்ல போனா இங்க இருக்கிற எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அதான் உண்மை. அப்ப அங்க ஸ்பிரிச்சுவல் குரூப் அங்க இருக்கும் பொழுது அங்க பார்த்தோம்னா ஸ்பிரிச்சுவல் செட்டிங் எல்லாம் இருக்கு. இங்க நம்ம எப்படி ஒரு கோயில் பாக்குறோம், ஒரு தேவாலயம் பாக்குறோம், ஒரு லைப்ரரி பாக்குறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த ஆத்மலோகத்திலும் இருக்கு. ஏன்னு சொன்னா நமக்கு இங்கிருந்து நம்ம உடலை விட்டு போன பிறகு கூட அந்த நினைவுகள் வந்து நம்ம மறையாது. ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் அங்க வந்து இருக்கு சில விஷயங்கள். சில பேர் கிரீக் டெம்பிள் பார்த்திருக்காங்க, டெம்பிள் பார்த்திருக்காங்க, பூங்கா பார்த்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து அங்க வந்து இருக்கு. நிறைய கிளைண்ட்ஸ், டாக்டர் மைக்கேல் நியூட்டன் கிளைண்ட்ஸ் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்க பார்த்திருக்கோம். வாட்டர் ஃபால் இதெல்லாமே வந்து அங்க இருக்கு. நூலகம் கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னு சொன்னா நமக்கு நம்மளுடைய நினைவுகள் அங்க போன பிறகு கூட ஒரு சில காலங்களுக்கு வந்து அழியறதில்ல, அதற்காக நமக்கு வந்து இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அங்க வந்து நம்மளால எதையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு நமக்கு பிடிக்கும், ஒரு ஆரஞ்சு பிடிக்கும், அந்த ஆரஞ்சு வந்து நம்ம எனர்ஜியால நம்ம வந்து அங்க உருவாக்க முடியும். அதுக்கு வாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா இந்த பூமியில இருக்கிறது போல அந்த சுவையை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. இதுதான் வந்து இந்த பூமியோட ஒரு ஸ்பெஷலிட்டி, அது வந்து அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, ஆத்மாக்கள் அங்க சென்று பாடம் படிக்கிறாங்க அப்படின்னு. அது கிளாஸ் ரூம் செட்டிங் எப்படிங்க, மேசை இருக்கு, ஒரு ஆசிரியர் முன்னுக்கு இருப்பாரு, இத்தனை மேசைகளுக்கு இத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அப்படிங்கிற விதமா எல்லாமே அங்கேயே இருக்கு. அப்ப முத முத நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன இது ஆத்மலோகத்துல இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் என்ன, அது கற்பனையா இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அங்க ஒரு காரணம் என்ன தெரியுதுன்னா, இங்கிருந்து நம்ம போகும்போது நினைவுகளோட போறோம், அதுக்காக நமக்கு அங்க வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே வேளையில நம்ம பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு, கற்றுக்கொள்வதற்காக வழிகாட்டிகள் அந்த கிளாஸ் ரூம் வரைக்கும் வராங்க, நம்மளை வந்து கைட் பண்ணி நம்மளை அனுப்புறாங்க அப்படின்னு அது தெரியுது. அப்புறம் இன்னொரு இடம், நிறைய நிறைய கேஸ்ல நம்ம பார்க்கும்போது இன்னொரு இடம் என்ன இருக்குன்னா, லைப்ரரி ஆஃப் லைஃப் புக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. வாழ்க்கை புத்தகம் கொண்ட நூலகம் சொல்லலாம். நம்ம இங்க வாழ்ந்த வாழ்க்கைகள், அத நம்ம பதிவுகள் எல்லாம் புத்தக வடிவுல வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நான் படிக்கும் போது என் மனசுல நின்ன ஒரு கேஸ் ஸ்டடிஸ் என்னன்னா, ஒரு நபர் வந்து இங்க பள்ளி பருவத்துல நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப பூலி பண்ணுவாரு, எல்லாத்தையும் கல் எடுத்து அடிப்பாரு, காயப்படுத்துவாரு, எல்லாத்தையும் அடிப்பாரு. அப்ப அங்க சென்ற பிறகு அந்த புத்தகத்தை எடுத்து அவர் பார்க்கும் பொழுது இங்க நடந்த விஷயங்கள்லாம் வந்து அங்க காட்டப்படும். கல் எடுத்த அவரு மத்தவங்க மேல கல் எடுத்து வீசுறது வந்து அவங்க மேல பட்டு வழியில துடிக்கிறது இவர் துடிப்பாருங்க, அது ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பட்ட வழியோட பல மடங்கு அதிகமா வந்து அந்த வழி வேதனை வந்து அங்க இருக்கும். அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்குங்க, நரகங்கள்லாம் இருக்கா, எப்படி இருக்கும், தண்டனைங்களா இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தண்டனை தான் தெரிஞ்சிச்சு. இங்க நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு அறை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அறை அவங்க வாங்கினாங்க, அதோட பல மடங்கு அந்த வலி வந்து நமக்கு வந்து அங்க உணர முடியும். ஏன்னா அவரு அந்த கேஸ் ஸ்டடியில வந்து அவர் துடி துடிப்பாரு, ரொம்ப வலிக்குது, அதனால முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இந்த லைப்ரரி ஆஃப் லைஃப் புக்ஸ் அங்க வந்து இருக்க நிறைய பேரு அவங்களோட இங்க வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ரிவ்யூ பண்றாங்க அங்க போயிட்டு. அது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற கேஸ் ஸ்டடியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இறந்த கையோட அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க முன்னுக்கு காட்சியா வரும். அது அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஆத்மலோகம் சென்ற பிறகும் மறுபடியும் அவங்களோட வாழ்க்கை பார்க்கக்கூடிய தவறுகளை அவங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு வந்து அங்க கொடுக்கப்படுது.
அங்க வழிகாட்டிகளும் கூட இருக்காங்க. அடுத்ததா த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு உயர்நிலையில உள்ள குருமார்கள் இருக்காங்க. இதுல நானு இவங்களை பத்தி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, இவங்க கிட்ட கடவுளோட பிரசன்ஸ் எப்படி இருக்கும், அந்த சாநித்தியம் எப்படி இருக்கும், அவங்கள பார்த்த கடவுளை பார்த்து சமம் அப்படின்னு வந்து ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கடவுள் தன்மையை வந்து அவங்க கிட்ட இருந்து உணர முடியுது அப்படின்னு. அதாவது இவங்களை வந்து எப்ப இந்த ஆத்மாலாம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து எல்லாம் முடிஞ்ச சிகிச்சை இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆத்ம குழுக்கு போறாங்களா, அவங்களோட குழுக்கு போறாங்களா, அங்க போன பிறகு திட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இடையில இவங்க வந்து அதாவது ஒரு பிறவியை முடிச்ச பிறகு நம்ம ஆத்மலோகத்துக்கு போன பிறகு அவங்கள பார்க்கணும். இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அங்கிருந்து ஆத்மலோகத்திலிருந்து பிறவி எடுக்கிறதுக்கு முன்பு அவங்கள பார்த்துட்டு வரணும். ரெண்டு முறை வந்து அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எல்லா ஆத்மாக்களும் பார்த்துருவாங்க. சாதாரண நிலையில் உள்ள ஆத்மாக்கள்லாம் அந்த மூத்தோர்கள் நான் வந்து சொல்றேன், மூத்தோர் சபை அவங்கள பார்க்க போகும்பொழுது வழிகாட்டியோட தான் போவாங்க, தனியா போக மாட்டாங்க. ஆனால் உயர்நிலை ஆத்மாலாம் இருக்காங்களே, அவங்க தனியாவே போய் இந்த மூத்தோர்களை, தி கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இவங்களுக்கு பல பேர்களை சொல்றாங்க, தி ஓல்ட் ஒன்ஸ், செகண்ட் மாஸ்டர்ஸ், காமிட்டிஸ், இப்படிலாம் வந்து பல பேர்ல வந்து இந்த கிளையன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தெய்வீகத்தோட பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு பெற்றோர்கள் கண்டிப்பா, ஒரு அம்மா அப்பா கண்டிப்பும் அன்பும் நம்ம மேல செலுத்துவாங்களோ, அதே போல கண்டிப்பும் அன்பும் மிக்கவர்கள் இவர்கள் சொல்றாங்க. இவங்களை பார்க்கும் போது நிறைய ஆத்மாக்கள் பயப்படுவாங்களாம். அவங்க முன்னுக்கு போய் நிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு பதற்றமா இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து பதில் சொல்லி ஆகணும், நிறைய விஷயங்களை ஏன் தவற விட்டுட்டு வந்துட்டோம் வாழ்க்கையில, போகும்போது இப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டு போனோம், இப்ப வந்து நம்ம இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து பயந்துகிட்டே போவாங்களாம். சோ அந்த மாதிரி உள்ள அந்த மூத்தோர்கள் பத்தி இதுல வந்து சொல்லியிருக்காரு. அவங்க சில சின்னங்கள் அணிந்திருக்காங்க, சின்னங்கள் அவங்க கழுத்துல சில சின்னங்கள் அணிஞ்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு மெட்டல் டிஸ்க் இருக்கும், அந்த டிஸ்க் வந்து தங்கம் வெள்ளி இந்த ஒரு அமைப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அந்த மெட்டல் டிஸ்க் நடுவுலையும் ஒவ்வொரு சின்னங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த சின்னங்களை டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவர் புத்தகத்துல வந்து கொடுத்திருக்காரு. என்னுடைய வீடியோல நான் வந்து அதை வந்து நான் அந்த படத்தெல்லாம் போட்டிருக்கேன். தெரியாதவங்க அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்ன்ற அந்த சாப்டர்ல வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும். அது ஏன் அந்த 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 சின்னங்கள் என்னன்னு சொன்னா, இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவங்க அங்கீகாரமா அங்க சில விஷயம் காட்டுறாங்க. தைரியத்தோட இருந்தா அங்க தைரியத்துக்கான ஒரு சின்னங்கள் அங்க காட்டப்படும் அப்படிதான். சோ இப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் அதுல வந்து சொல்லப்பட்டிருந்தது. அடுத்ததா ஆத்மாக்கள் அங்க கிளாஸ் ரூமுக்கு போறாங்க, திட்டம் போடுறாங்க, அடுத்த வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்ன கர்ம வினை கழிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த சோல் கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து அதுல தான் நம்ம பார்ப்போம். எப்படி ஒவ்வொருத்தருக்கு வந்து உதவிக்கிறதுக்காக வாழ்க்கை முறையெல்லாம் வந்து அவங்க வந்து திட்டம் போடுறாங்க அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் இடையில அவங்க ஆத்மாக்களும் ஓய்வும் எடுக்கிறாங்க. அந்த ஓய்வுன்னு சொன்னா நம்ம மாதிரி தூங்குற ஓய்வுலாம் இல்லை, நம்ம இங்கதான் அந்த இந்த பூலோகத்துல தூங்கினாதான் நம்ம ஓய்வு நினைக்கிறோம், அங்க வந்து அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்க வந்து ஆக்டிவிட்டியை மாத்துறாங்க அவ்வளவுதான். அப்ப சில பேர் என்ன செய்றாங்க, பூமிக்கு வராங்க, அவங்களுக்கு பிடிச்ச சில இடங்களுக்கு வராங்க. அவங்களுக்கு கடற்கரை பிடிக்கும், ஒரு குறிப்பிட்ட இடம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்துட்டு போறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மட்டும் அந்த பூலோகத்துல வாழல, இன்னும் நிறைய பேர் வந்து வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. அப்புறம் பிராணிகளோடு விளையாடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ் எல்லாம் இருக்கு, அது கூட எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருச்சு. அது எப்படி முடியும், பிராணிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இந்த பிராணிகள்லாம் இன்னொரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத வந்து ஒரு மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க போய் எல்லாமே என்ன வழியா தான் தொடர்பு கொள்றாங்க. இவங்களோட பேட்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியுமா, அதை கண்காணிக்கிற பாதுகாக்கிற ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க தான் அதை கூட்டிட்டு வந்து கொடுப்பாங்களாம். கொடுத்தோன்னே இந்த ஓய்வு நேரத்துல இத போல பிராணிகளோட விளையாடுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உருவாக்கிக்கலாங்க. அது இங்க மண் உலகத்துல வாழும்போது ஒரு வீடு, அழகான வீடு, பக்கத்துல ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு பூங்கா, இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கணும், அங்க உருவாக்கிக்கலாம். இதெல்லாம் எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய எனர்ஜி மூலமா உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில கலைகளை கற்றுக்கிறாங்க, கலைகளை இந்த மாதிரி டான்ஸ், மியூசிக், இந்த மாதிரி கலைகள். அதாவது இங்க நான் நினைக்கிறேன், என்னோட இதெல்லாம் படிக்கும் பொழுது என்னன்னா,
இங்க வர ஒவ்வொரு ஆத்மாவும் வரத்துக்கு முன்ன சில விஷயங்களை பேசிக்கா வந்து அங்க படிச்சுட்டு தான் வராங்க. அங்க வந்து இளைய ஆத்மாக்கள், முதிய ஆத்மா, மூத்த ஆத்மாக்கள்லாம் அங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க. அங்க கலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஓவியமோ ஏதோ இந்த மாதிரி கலைகளை வந்து அவங்க வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்புறம் அடுத்ததா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அங்க ஆத்மாக்கள் இந்த மாதிரிலாம் இருந்தாலும், குருமார்களா வழிகாட்டியா இருந்தாலும், சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. குறிப்பிட்ட சில துறைகள்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. இப்ப புதிதா இளைய ஆத்மாக்கள் உருவாகி வர இளைய ஆத்மாக்களுக்கு டீச் பண்றதுக்கு, அவங்களை பராமரிக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்டா, எப்படி இங்க வந்து நர்சிங் கேர் இருக்குல்ல, அது போல அங்க அந்த டீச்சருங்களா இருக்காங்க அப்படின்னு ஆசிரியர்களா இருக்காங்க. அந்த இளைய ஆத்மாக்களுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய எப்படி பராமரிக்கிறோங்க, அந்த மாதிரி பக்குவம் இல்லாத ஆத்மாக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய அங்க ஆத்மாக்கள் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அதன் பிறகு மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசைன் சொல்றாங்க. அதாவது கிரியேஷன், சில 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 பொருள்களை உருவாக்க முடியும், சில தாவரங்களை உருவாக்க முடியும், மீன்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது எப்படி அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு மேல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அதாவது மாஸ்டர்ஸ் ஆஃப் டிசைன் சொல்றாங்க. அவங்க அந்த இந்த குருமார்கள் வந்து இந்த மாதிரி ஆற்றல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் எக்ஸ்பிளோரர்லாம் இருக்காங்க. எக்ஸ்பிளோரர் இங்க இருந்து இன்னொரு பிளானட்ஸ் கூட்டிட்டு போறாங்க, சில சோள்களை கூட்டிட்டு போய் அங்க அந்த அங்க உள்ள அனுபவத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரு சாப்டர்ல, தி அட்வான்சிங் சோல் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்தது கடைசியா த ரிங் ஆஃப் டெஸ்டினி. இதை வந்து ஜேர்னி ஆஃப் சோல்லே டாக்டர் மைக்கேல் நியூட்டன் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா, அங்க இருந்து ஆத்மலோகத்திலிருந்து பிறவி எடுக்கிறதுக்கு முன்ன ஒரு இடத்துக்கு செல்லுவோம். அது வந்து ஒரு லேப் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய ஒரு லேப்னா ஒரு 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 தியேட்டர் கூட சொல்லலாம், ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி கூட சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களால எல்லாமே என்ன வழியா தான் உணர முடியும். அங்க வந்து அங்க குருமார்களும் இருப்பாங்க. அங்க போகும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது தன்னுடைய அடுத்த வாழ்க்கை, இங்க பிறவி எடுக்கிறதுக்கு முன்ன உள்ள வாழ்க்கை அவங்களால பார்க்க முடியும். ரெண்டு மூணு பேட்டர்ன்ஸ், ரெண்டு மூணு சாய்ஸஸ் கொடுப்பாங்க. இனி இந்த வாழ்க்கையில போய் வாழ போறியா, அந்த ஒன்னு, அதாவது உன்னோட கர்மவினை கழிக்கிறதுக்கு கத்துக்கொள்வதற்காக, நீ போட்ட திட்டத்துக்காக இங்க வந்து இத்தனை உடல்கள் இருக்கு, இந்த மாதிரி உடல், ஒரு ஒன்னு ஒரு உடல் வந்து இந்தியால இருக்கு, ஒரு உடல் வந்து மலேசியால இருக்கு, ஒரு உடல் வந்து ஆப்பிரிக்கால இருக்கு, உகாண்டால இருக்கு. சோ நீ வந்து உடல்களை பாரு, அந்த வாழ்க்கையை பாரு, முன்கூட்டி அந்த வாழ்க்கையை போய் பார்த்துட்டு வர முடியும். ஆத்மால இந்த பூமிக்கு வந்து அந்த செட்டிங்கை வந்து பார்த்துட்டு வர முடியும், அந்த மாதிரி விஷயங்களும். ஆனா அதுல சில சில விஷயங்கள் வந்து எல்லாமே காட்டப்படல அப்படிங்கறது வந்து கிளையன்ட் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ரிங் ஆஃப் டெஸ்டினி, வாழ்க்கையை உடலை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம், எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும், எந்த உடலு அப்படின்னு. அங்க வாழப்போகக்கூடிய வாழ்க்கையை அப்படியே படமா அவனால பார்க்க முடியும், அப்படியே காட்சியாக அவனால பார்க்க முடியுது. அந்த இடம் தான் வந்து த ரிங் ஆஃப் டெஸ்டினி. புதிய உடலை தேர்ந்தெடுக்கிறத பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்துல அதிகமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உடல் வந்து வேற, நம்ம வந்து வேற அப்படி நம்ம வந்து ஆன்மீகத்துல நம்ம சொல்லுவோம். அதை வந்து ரொம்ப குறிப்பா அழகா அங்க சொல்லியிருந்தாங்க. எப்படின்னு சொன்னா, உடல்கள் ஏற்கனவே ரெடி பண்ண, தயாரிப்பு செய்யப்பட்டிருக்கு, நம்ம அதை சூஸ் பண்றோம் அப்படின்னு இதுல பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம். அப்ப நான் அந்த உடல் இல்லை, நான் வந்து ஆத்மாங்கிறது நான் தனியா தான் இருக்கேன், அதை வந்து நான் சூஸ் பண்றேன், அந்த பாடி சூஸ் பண்றேன். அந்த பாடி ஏற்கனவே வந்து ஒரு கருவொளியும் உண்டாவது, அது ஒரு தனி என்டிட்டி, நம்ம ஒரு தனி என்டிட்டி அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும்போது நமக்கு வரும். இது ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு கூட்டு முயற்சி. அந்த உடலும் நம்மளும் சேர்ந்து நடத்துகின்ற அந்த முயற்சியினாலதான் அந்த வந்து வாழ்க்கையை வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில வேலைகள்ல அந்த உடல், அந்த உடலோட அவங்க ஒன்றி போவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மூளை, இந்த பிரெயின் கெமிக்கல்ல அவங்க ஒத்து போய் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த ஆத்மாக்கள் அவங்களுடைய எனர்ஜியை வந்து அதுல செலுத்துறாங்க. செலுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், பிறக்கிற வரைக்கும் அவங்க வந்து தயார் பண்றாங்க அந்த உடலை. அதே வேளையில அடிக்கடி வந்து வெளியும் போயிட்டு வருவாங்க, மத்த ஆத்மா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட விஷயம்லாம் வந்து இந்த ரிங் ஆஃப் டெஸ்டினில சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பொதுவா ஒட்டு மொத்தமா நம்ம பார்த்தோமா இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப அருமையா
சிறப்பாக வந்து டாக்டர் மைக்கேல் நியூட்டன் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து பொதுவா அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இங்க நம்மளோட நோக்கம் இந்த பூமியில நம்மளோட நோக்கம் என்னது, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் செட்டிங் வேர் சோல்ஸ் கோ ஆஃப்டர் டெத் இதான் நம்ம பார்த்தோம். அப்புறம் சோல் பிரெயின் கனெக்ஷன், இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் இந்த சோலுக்கும் அந்த பிரெயினுக்கும் என்ன கனெக்ஷன், சோல்மேட்ஸ். சோல்மேட்ஸ் தான் நம்மளுடைய ரொம்ப நெருங்கின அந்த ஆத்மாக்கள் சொல்ல, நமக்கு வந்து பல வருடங்கள் பல 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 ஆயிரம் வருடமா கூட இருக்கலாம், அவங்களாம் நம்ம கூட டிராவல் பண்ணி நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்தவங்க, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக உதவி செய்யறதுக்காக வந்தவங்க. அடுத்தது ஸ்பிரிட் கைட்ஸ், வாய் வி சூஸ் சர்டன் பாடிஸ் இதெல்லாம் அப்படிலாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி எல்லாம் வந்து ஆத்மா தன்னுடைய உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதுல சொல்லியிருந்தாரு. இதுதான் ஒட்டு மொத்தமா நம்ம பார்த்தோமா டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்துல உள்ள விஷயங்கள். ஓரளவு நான் இதை கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், அதாவது அது ஒரு 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 சுருக்கமா இதுல உள்ள விஷயங்கள் நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இன்னும் மேற்கொண்டு அதை டீட்டெயிலா பார்க்கணும்னா ஒண்ணு இந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம், இதுதான் அந்த புத்தகம் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ். யார குறைய 400 பேஜ்க்கு மேல இருக்கு, 409 பேஜஸ் இருக்கு இதுல, 409 பேஜஸ். ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்தை படிச்சா இன்னும் தெளிவா நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்கும். இந்த புத்தகத்தை படிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜேர்னி ஆஃப் சோல்ஸோட நிறுத்தக்கூடாது, இவரோட இன்னொரு புத்தகம் இருக்கு, அதுல என்னதான் சொல்லியிருக்காரு பாப்போம், என்னமோ ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் படிச்சோம்னா எல்லாம் நிறைவான மாதிரி இருக்கு, அப்ப எதுக்கு இந்த இன்னொரு புத்தகம் அவரு எழுதியிருக்காரு, அதையும் நம்ம போய் பார்ப்போம், ஏன் அவ இன்னொரு புத்தகத்தார அவ எழுதணும் அப்படின்னு நான் வந்து இந்த புத்தகத்தை தொட்டேன். இதே போலதான் டாக்டர் ரேமன் முடி லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அது முடிஞ்சோடனே கிளிம்சஸ் ஆஃப் இட்டர்னிட்டி அப்படின்னு புத்தகத்தை ஏன் எழுதியிருக்காரு, அதுல கண்டிப்பா ஏதோ மாறுபட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதை போய் படிச்சேன். சோ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும் போது நமக்கு வந்து ஒண்ணுதான் வந்து தெளிவா தெரியும், என்ன தெரியும்னா நம்ம இந்த உடல் இல்ல, நாம் இந்த உடல் அல்ல, தெய்வீகமானவர்கள் நம்ம, தெய்வீகமானவர்கள் நம்ம மனித உடல்ல இருந்து அனுபவத்தை பெற வந்திருக்கோம். நம்ம இந்த நம்ம இந்த உடல் இல்ல, இந்த மனம் இல்ல, அம்மா எல்லாம் சொல்ற மாதிரி அனுபவத்தை பெற வந்திருக்கோம். நம்ம தெய்வீகமானவர்கள், கர்ம வினைகளை வந்து நம்ம வந்து கட்டுண்டுட்டோம், ஆசையில கட்டுண்டுட்டோம், அதுல இருந்து வெளியாகணும், பூரணத்தை நோக்கி செல்லணும், அதான் நம்மளுடைய லட்சியம், அதான் நம்ம லட்சியம் அப்படிங்கிறதும், இங்க நடக்கிறது எல்லா விஷயமும் நம்ம எழுதுனது தான், நம்ம எழுதுன தலைவிதி, தலைவிதின்னு யாரும் நம்ம மேல தனியா எழுதுனது இல்ல, இவனை பார்த்து, அதாவது எவ்வளவோ பேர் இருக்காங்க இவனை பார்த்துதான் நம்ம இவனுக்கு என்ன செய்யணும், இவனை மட்டும் குறிப்பா ஏதோ செய்யணும் சொல்லிட்டு நம்மளை தேடி பிடிச்சு யாரும் நம்மள ஒண்ணு செய்யறது இல்ல, தெய்வ சக்திகள் அந்த மாதிரி செய்யல, தெய்வீக சக்திகள் நமக்கு வந்து எப்போதும் நம்மளை காப்பாத்துறதுக்கு துடிக்கிறாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. எப்படி உறவினர்கள் பாருங்க, இந்த உடலை விட்ட பிறகு நமக்கு ஒரு ஆறுதல், சரி வேலை முடிஞ்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு போல, அவங்க அவங்களுக்கே சுயநலம் இல்லை, நம்ம உறவினர்களை கூட சுயநலம் இல்லை, அதுக்கு மேலானவர்கள் உயர்ந்தவர்கள் கண்டிப்பா வந்து தியாக சின்னங்களானவங்க, இந்த பூமியில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு எப்படிலாம் உதவலாம், எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணல, அவங்க கூட டியூன் பண்ணமா கண்டிப்பா வந்து அவங்களுடைய உதவிகள் நமக்கு வந்து கிடைக்கும். அம்மா நேரம் ஒண்ணு இருக்காமா, ஓகேவாமா, இருக்குங்க இருக்குங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்கிச்சு. ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம மனம் ஒரு நிலை அடையிற வரைக்கும் அதெல்லாம் நமக்கு தேவைப்படுது, நமக்கு ஆறுதல் கொடுக்குறாங்க. அங்க எவ்வளவு ஒரு கருணையான உலகம் அப்படிங்கறது வந்து தெரியுது. இன்னும் அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் நான் படிக்கும் போது முக்தி அடைந்த ஆத்மாக்களை வந்து பார்த்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை, அது அவங்க அவங்க நிலை வேற, அவங்களாம் அவங்க அவங்கள அறிய இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க, ஆனா அவங்க அவங்களுடைய நிறைய விஷயங்களை சொல்ல முடியல. அதே போல டாக்டர் மைக்கேல் நியூட்டன் கிட்ட
வந்ததெல்லாம் பார்த்தோமா இன்டர்மீடியட் சோல், பிகினர் சோல் தான். அட்வான்ஸ் சோல் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு டாக்டர் மைக்கேல் நிட்டன் சொல்றேன்னா, இந்த அட்வான்ஸ் சோல் உயர்நிலை ஆத்மாக்கள் அவங்களுக்கு ரிக்ரெஷன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ண முடியும், அவங்களால எதிர்கொள்ள முடியும், ஆனால் அவங்க அவ்வளோ பவரானவங்க அப்படின்னு சொல்றாரு. அதே வேளையில நம்ம இங்கே வரும் பொழுது நம்மளுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எனர்ஜி எடுத்துட்டு வரோம். எத்தனை ஒரு நம்ம 100% இருக்குன்னு வச்சா 100% நம்ம எடுத்து வர மாட்டோம். அங்கே ஒரு பகுதி ஒரு அளவு எனர்ஜி வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எனர்ஜி எடுத்துட்டு வரோம். மெச்சட்டான சோல், ரொம்ப அட்வான்ஸ் சோல் வந்து குறைவான எனர்ஜி தான் எடுத்து வருவாங்க, குறைவான எனர்ஜி தான் எடுத்து வருவாங்க. மன்னிக்கணும், இளைய ஆத்மாக்கள் வந்து நிறைய எனர்ஜி எடுத்துட்டு வருவாங்க, மேச்சர் சோல் வந்து குறைவான எனர்ஜி தான் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சமாளிக்கிற திறன் இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருந்தா போதும், இளைய ஆத்மாக்கள் வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் இது. இதை படிக்கும் போது நமக்கு வந்து ஆன்மீகத்தோட நம்மளை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அது. நம்ம முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு ஒன்று தான் தோணும், நமக்கு ஒரு மெசேஜ் வந்து அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நீ ஒரு ஆத்மா, நீ ஒரு ஆத்மா, நீ ஒரு ஆத்மா. இதை நீங்கள் வந்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கை வந்துட்டு இருக்க, இது ஒரு ஸ்டேஷனு, இது ஒரு ஸ்டேஷனு, கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போயிட்ட, எத்தனை முறை வந்துட்டு போயிட்ட அந்த இடத்துக்கு, இன்னும் படிச்சு தீரவே இல்லைன்னு, நீ திருந்தவே இல்லை, நீ திருத்திக்க வேண்டியது நிறையவே இருக்கு, மாறு 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 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த உலகம் ஒரு தற்காலிகமான உலகம், ஒரு ஒரு இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கோம், இன்னொரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், நமக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் பூரணமா நம்ம ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து நமக்கு கொடுக்கும். இதோட நான் வந்து இந்த டஸ்ட்னி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்தில் உள்ள சாரத்தை வந்து நான் வந்து முடிக்கிறேன். நன்றிமா.